ஆவின் பால் விலையை அடுத்தடுத்து உயர்த்தி பச்சிளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவர் வயிற்றிலும் அடிக்கும் விடிகா திமுக அரசின் கொடுங்கோன்மை குறித்து அலசி ஆராகிறது நியூஸ் ஜே தலையங்கம். இரண்டாயிரத்தி 2022 கடைசி நாளிலும் பால் விலை தொடர்பான சர்ச்சையை திமுக அரசு ஏற்படுத்தி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. 22 ரூபாய்க்கு விற்பனையாகும் அரை லிட்டர் பச்சை நிற பால் பாக்கெட்டின் கவரில் அரை லிட்டர் 24 ரூபாய் என்று அச்சிடப்பட்டிருந்தது பால் நுகர்வோரிடையே சர்ச்சையை ஏற்படுத்த. புத்தாண்டிலிருந்து ஆவின் பால் விலை உயர உள்ளதாக பூகம்பம் கிளம்பியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் ஆரஞ்சு பாக்கெட் பாலின் விலையை லிட்டருக்கு 12 ரூபாய் ஏற்றி ஆவின் பாலையே நம்பியிருக்கும் பச்சிளம் சிசுக்கள் முதல் பெரியவர்கள் வரை என்று அனைத்து தரப்பினரின் வயிற்றிலும் அடித்த திமுக அரசு தற்போது பச்சை நிற பாக்கெட்டின் விலையையும் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஆவின் நெய்யினை கடந்த 9 மாதங்களில் 3வது முறையாக டிசம்பர் 16 தேதி விலை அதிகரித்த ஆவின் நிர்வாகம் ஆரஞ்சு, பிரவுன் மற்றும் தற்போது பச்சை நிற பால் விலை உயரும் என்று கூறப்படும் நிலையில் திமுக அரசு தரும் புத்தாண்டு பரிசா என்று இல்லத்தரசிகள் மத்தியிலும் அனைத்து தரப்பினரிடமும் அதிருப்தி கிளம்பியுள்ளது. பால் விலை உயர்வால் டீ மற்றும் காப்பியின் விலை உயரும் என்பதால் அது சாமானியர்களை வெகுவாக பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு குறித்த தகவல் வெளியானதற்கே பொதுமக்கள், வணிகர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். சாமானியர்களின் அரசாக காட்டிக்கொண்டு ஆவின் பால் விலையை அடுத்தடுத்து உயர்த்தி பச்சிளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவர் வயிற்றிலும் திமுக அரசு அடித்து கொடுங்கோன்மை ஆட்சி நடத்துவதாக குமுறுகிறார்கள் பொதுமக்கள். அவர்களின் குமுறல்கள் வாக்குகளாக மாறும்போது திமுக என்பதே காணாமல் போய்விடும் என்பது திண்ணம்.